அப்போ காசியிலே இருந்து நாட்டிய பெண்ணை வரவழைக்க வேண்டும் என்று அந்த காசி பாப்பன் யாரை வரவழைத்தான் தெரியுமா? அவன் நாட்டியத்தில் சிறந்தவள், நாட்டியத்தில் சிறந்தவள், அவன் அரங்கத்தில் பேரொழியா, மாரதத்தில் பொண்ணுத்தாசி, மாரதத்தில் பொண்ணுத்தாசி, ஒரு ஊரை நம்பி ஒரு தொழிலாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை பத்திரமா பார்த்து கொள்ளணும், அவங்களை முறைப்படி மதிப்பாக பார்த்து கொண்டாதான் வந்திருக்கக்கூடிய தொழிலாளிக்கு வேலை பார்க்கணும்னு ஆசையே வரும். அத்தனை பேரும் அவன் வர்றதுக்குள்ள அத்தனை பேரும் ஆலயத்துல இருப்பாங்க.
பொண்ணுதாசி இப்ப வருவ. அவ வந்து நடனம் ஆடினாலும் சொன்ன, அடே இல்லப்பா, அவ ஆட்டமும் பாட்டமும் அவ முன்னழகும் பொன்னழகும் உமர்ச்சியும் அப்படின்னு சொல்லி அவ நடனம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண் பாலி ஆடை பாலின்னு சொன்ன மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணி போனாலும் பாருங்க அத்தனை கண்ணு வேணுமா. அவ நடனம் வந்து அப்படி இருக்குமா? அப்ப இந்த நடனத்தை எல்லாம் கண்டுபிடிக்கும் மக்கள் எல்லாம் நான் கடற்கரை கடந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஆடுறது பொன்னதாசி நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு ஊருக்குள்ள அவங்க வந்து வீட்டு சொல்ல பிள்ளை மாறி வச்சிருக்காங்க. எல்லா மக்களும் இப்போச்சு ஆடும் போது மாடுகள் பொன்னதாசியாகப்பட்டவள் இறந்த காலத்தை இப்படியாகவே சென்று கொண்டிருக்கும் போது மனிதராய் பிறந்தவர் எல்லோருக்குமே ஏறக்குறைய ஒவ்வொரு கவலை உண்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு குறை உண்டு. குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்ன கவலை? குழந்தைய வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? அவ வீட்டுக்கு உனக்கு என்னதான் சொல்லி தலைமுறை